மரியாள் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான பாத்திரம். பேதுரு ஒன்றாம் இரண்டாம் அதிகாரம் 9 வசனத்துல அதை படிங்க பார்ப்போம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். பாருங்க, முதல்ல நமக்கு பாவத்தால் நம்ம பயணத்தில் விலகி போயிருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். பழைய ஏற்பாட்டில் யூதர்களை தேர்ந்தெடுத்தார், புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கின் வழியாகவும் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் உடன்படிக்கையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரிய, நீ யார்கிட்ட இருக்கிற, உங்ககிட்ட இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், சாதாரண ஆள் கிடையாது, மனுஷன் கிடையாது, ஒரு மகான் கிடையாது, வல்ல செயல்களை செய்கிற மந்திரவாதி கிடையாது. நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்திடம் வந்திருக்கிறீர்கள். அதனால் தான் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட இனத்துக்கு அந்த 9 வசனம் கடைசி பகுதி என்ன சொல்லுது, உங்களை இருளிலின்று தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவனின் புகழ்ச்சிகளை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுக்கப்பட்டு இங்கே அழைத்து நம்முடைய அவருடைய வியத்தகு செயல்களை அறிவிக்கிறதுக்காக நம்மளை படைச்சிருக்கிறார். ஆண்டவர் என்னை அழைத்தது, நான் இந்த திருச்சபையில் நான் கற்றுக்கிட்டது, இப்போ என்னுடைய திருச்சபை என்னுடைய விசுவாச வாழ்க்கை பயணம் எப்படி போகுது அப்படிங்கிறத தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களோடு என்னுடைய சாட்சியத்தை நான் வெளிப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரை அவருடைய வியத்தகு செயல்களை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்திலே நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய இயக்குனர் தந்தைக்கும் நான் மீண்டுமா நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம், அதாவது ஜனவரி மாதம், ஒரு 2:40 ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தேன். இப்போ வர்றப்போ ஒரு சின்ன விபத்து, சும்மா மண் சறுக்கி விட்டு கீழே விழுந்தது தான், ஒன்றும் பெரிய ஆக்சிடெண்ட்டெல்லாம் கிடையாது, சின்னதாக கீழே விழுந்து லைட்டாக ஒரு காயம். இதுதான் ஜனவரி மாதம் நடந்தது. பிப்ரவரி மாதம் 16 திடீர்னு இது மாதிரி சாயந்தரம் ஒரு பூசைக்கு போகிறதுக்காக கொஞ்ச நேரம் இப்போ நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறப்ப திடீர்னு எந்திரிக்கிறப்ப படுத்துருந்துட்டு செய்தி பார்த்துட்டு இருக்கப்ப என்ன, சரி 5 இருக்கு, 5 குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு எந்திரிக்க முடியல. இப்போ இது என்னடா அது, ஒன்று தங்கச்சி அப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கா, அவளை பிடிச்சி தூக்க சொல்கிறேன், அவள் தூக்க முடியல, அவள் என்னோட கொஞ்சம் குட்டையாக இருந்தனால தூக்க முடியல. அம்மா வந்து இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் தூக்குறாங்க, தூக்க முடியல. நான் கீழே என்ன விளையாடுறியா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ கோயிலுக்கு போகிற நேரத்தில் அங்கே விளையாண்டுட்டு இருக்க, எந்திரா அப்படின்றாங்க. இல்லை என்னால் முடியல, அப்புறம் இந்த டைனிங் டேபிளை பிடிச்சிட்டு எந்திரிக்க பார்க்குறேன், அப்படியே கீழே விழும். இந்த காலில் வந்து ஒரு பலனே இல்லாத ஒரு சூழ்நிலை. உடனே என்ன பண்ண, நான் பாத்ரூம் போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு வரணும், அதுக்கு அவசரமாக பாத்ரூம் போய் ஆகணும். அப்போது உடனே அப்படியே மெதுவாக அப்படியே விழுந்து விழுந்து இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது பாத்ரூம், ஒரு 50 அவ்வளோதான். அதுக்குள்ளே 3 கீழே விழுந்துட்டேன். உடனே எங்கள் அம்மா அழுகிறாங்க, ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே, யாருமே இல்லையே, நீ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று ஆச்சுனான்ட்டு பேச முடில. உடனே அப்புறம் இன்னொரு பெரிய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்துட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம் நான் சொல்கிறேன். டாக்டர் வந்து இப்போ இல்லை, பார்த்துக்கிட்டு 2 கழித்து போவோமே, என்னான்னு தெரியல ஏதாவது அப்படின்ட்டு நான் இதை இது பண்ண, இல்லை இல்லை உடனே வாங்கன்னு பிடிச்சி இந்த 16 கிராஸில் நியூரோ சென்டரு அந்த நரம்பியல் இதுக்கு அங்கே போய் சேர்க்குறாங்க. அவர் எல்லாமே ஒரு 10 எனக்கு கொஞ்சம் சுயநினைவு இருந்துச்சு. அப்போது ஆட்டோவில் ஏறிட்டு ஸ்ட்ரெச்சரில் இது பண்ணிவிட்டு அவர் கேட்குறாரு, டாக்டர் என்ன பண்ணுறீங்க சார், இது மாதிரி நான் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் முன்னாடி இன்ஜினியராக வேலை பார்த்தேன், வெளிநாட்டில் கொஞ்சம் இருந்தேன், இப்போ ஒரு சின்னதாக ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இந்த அனாதாசிரமம் சிறைகள் எல்லாம் போய்
ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறதோ இல்லை அவங்கள ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு மகிமையாக சில நன்மைகளை உதவிகளை செய்கிறது இது மாதிரி பண்ணுறேன். நிறையா வருமானம் இல்லை நடந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் சுயநினைவு இருந்துச்சு. அப்புறமா அவர் வந்து எக்ஸ்ரே ஆக்சிடெண்ட் நடந்துச்சா, சுகர் நான் சொன்னேன், சுகர் ப்ரெஷரு பிபி எதுவுமே கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லைங்க இதுதான். அதனால் என்னை பார்த்துட்டு சீக்கிரமாக என்னை அனுப்பி விட்ருங்க. நான் அவ்வளோதாங்க 10 நிமிஷம் தாங்க நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் எக்ஸ்ரே எடுக்க போயிட்டு அனுப்பி விட இந்த பிரெயின் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்போ சுயநினைவு போயிடுச்சு, கோமா ஸ்டேஜ் போயிடுச்சு. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் பார்த்ததில்லை. கடவுளை பற்றி தெரியாத ஒரு புற இனத்தை சார்ந்த சவுந்தரராஜன் என்கிற ஒரு திருச்சியிலே இருக்கிற நியூராலஜிஸ்டிலே மிக சிறந்த மருத்துவர் என்று பெயர் பெற்ற அந்த சவுந்தரராஜன் என்கிற அந்த மருத்துவர் சொன்ன சாட்சியத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எக்ஸ்ரே அவர் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சொன்னார். நீ வந்து போயிட்டப்பா, நீ போயிட்டு வரும்போது எக்ஸ்ரே எடுக்கும்போதே உனக்கு சுயநினைவு போயிடுச்சுன்னு சொன்னார். அதனால் நான் பார்த்தேன் தலையில் வந்து அந்த எக்ஸ்ரேவெலாம் பார்த்தேன். இன்னமும் இருக்குது ஒரு 70 mm, 50-70 mm ஒரு ஒரு இவ்வளோ பெருசுக்கு அந்த மூளையில் ஒரு கசிவு, இரத்த கசிவு வந்துருந்து இருக்குது அதில், அப்படி இருந்தது. அந்த கசிவு வந்த உடனே என்ன ஆச்சான், அந்த நரம்பு வந்து இப்படி உப்புனதுனால கீழே இருக்கிற அந்த மற்ற நரம்புகளையும் இழுக்கும்போது ஹார்ட்டை வந்து இப்படி கம்ப்ரஸ் பண்ணி, இப்படி இருக்கிற ஹார்ட்டை வந்து இப்படி அமுத்தி பிடிச்சிருச்சான். அதனால் உனக்கு எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம், கண்ணு தெரியாமல் போகலாம், கைகால் நான் இந்த இந்த பக்கம் அடிபட்டிருக்கு சோத்தாங்கை பக்கம், அதனால் பீச்சாங்கை கைகால் வந்து உனக்கு கைகால் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அவங்க டாக்டர் வந்து சரி பண்ணுறதை பார்க்குறத விட இவன் கை கால் வேலை செய்தான்னு பார்த்தது தான் அதிகம். நான் வந்து எந்திரிச்சு நான் அதாவது அதுக்கப்புறம் கோமாவிலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் நடமாடிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த டாக்டர் சொல்கிறார் இது மாதிரி இருந்துச்சுப்பா. அப்போது ஏற்கனவே சொல்லிட்டேன்னா காசு ரொம்ப இல்லைன்னு. அப்போ அவர் என்ன பண்ணார், அப்போ அந்த ஹீமோபோலியான்னு ஒரு சொசைட்டி, அதாவது இந்த போலியோவில் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக ஊசி போடுற ஒரு நிறுவனம், வருஷத்துக்கு அவங்க ஒரு 100 இன்ஜெக்ஷன் அந்த பிள்ளைகளுக்காக வாங்குவாங்களாம். இவர் அந்த டாக்டர் பேசுகிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே நான் வந்து அவர்கிட்ட போய் மருத்துவம் எடுத்துக்கிட்ட ஆள் கிடையாது, எனக்கு குடும்ப டாக்டர் கிடையாது, அன்னைக்கு தான் அந்த மனுஷன் யாருன்னு பார்க்குறேன், அதுவும் என்னை கூட்டிகிட்டு போனவங்க அங்கே போய் விட்டதுனால. இல்லைன்னா நான் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நான் வைத்தியத்துக்கெலாம் வெளியில் அப்படியே வண்டியில் போகும்போது பார்க்கறதோட சரி சரி நான் அப்படியே தான் நான் இதிலெலாம் போய் பார்க்குறதே கிடையாது. அப்போ அவர் வந்து சொன்னது இது எல்லாமே. அப்போ அவர் வந்து இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு முதல்ல கேட்டேன்ப்பா, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் நான் போனது 16 February மாலை நேரம், மார்ச்சுக்கு அப்புறம்தான் நாங்கள் ஊசி வாங்க முடியும், அதனால் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, எங்கள் பிள்ளைகளுக்காக வச்சுருக்கிறோம், நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவர் சொன்னது டாக்டர். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நாம் வேறு வேறு டாக்டருக்கு வேறு வேறு நிறுவனத்துக்கெலாம் அடித்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு. காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டி இந்த ஊசி போடணுமா, ஃபஸ்ட்டு போட்டால் தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ உடனே இவர் மறுபடியும் இவரும் அந்த ஒரு சொசைட்டியில் ஒரு மெம்பர் டாக்டர்ன்றனால இவருக்கு மேல் அதிகாரி, அந்த நிறுவனத்தை நடத்துகிற அதிகாரிகிட்ட மறுபடியும் ஃபோன் அடித்து, இது மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான், ஒரு கேத்தலிக் மிஷினரி மாதிரி தெரியுது, நான் கார்டெல்லாம் பார்த்தேன், கூகுளெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், அதனால் தயவுசெய்து இவனுக்கு வந்து இந்த ஊசி இப்போவே நான் வெளியில் அனுப்புனேன்னா போகிற வழியிலே உயிர் போயிடும், அந்த மாதிரி மோசமான நிலைமையில் இருக்குது, அதனால் நான் வந்து அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அவன் காசு இல்லை, செலவெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னான், இருந்தாலும் ஒரு முயற்சி நான் பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணுறேன், இவனுக்கு கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கிறது. அல்லேலூயா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க அந்த டாக்டர் எனக்கு தெரியும், அவர் வந்து எனக்கு தகுதி இருக்கும்னு என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்திலே பேசி அந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்லுவோம், நம்மகிட்ட வழி நடத்தினவங்க சாட்சி சொல்லுவாங்க, நம்மளால் நிறையா ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தவங்கெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. ஒரு புற இனத்தை சார்ந்த ஒரு படித்த நிறைய பெரிய சம்பாதித்தியத்தில் உள்ள ஒரு பெரிய மருத்துவர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அதான் கடைசியாக அவர் சொன்னது, நீ வந்து எப்படி இப்போ உயிரோடு இருக்கன்னு எனக்கு தெரியல, உன்னுடைய ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு சுகரு எதுவுமே இல்லை, ஆனால் திடீர்னு ப்ரெஷர் ஏறி இருக்கு எப்படின்னு தெரியல, அதனால உன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ஆராய்ச்சிக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம்,
இப்போ இந்த 110,000 ரூபா அந்த இன்ஜெக்ஷன் வந்து உனக்கு நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் வழியாகவும் அந்த ஹீமோபோலியா சொசைட்டி நிறுவனத்தின் வழியாகவும் நீ செய்கிற பணிக்காக உன்னுடைய கடவுளுக்காக நான் உனக்கு ஸ்பான்சர் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போதுங்க, நம்ம ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னா நம்ம நிறையா கேட்க மாட்டேங்கிறோம். இப்படி புற இனத்து மக்கள்லாம் நீ வந்து இயேசுவால் தேர்ந்தெடுத்திருக்கிற அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போது எனக்கு மருந்தெல்லாம் கொஞ்சம் சும்மாவே தான் கொடுத்தாரு. அதனால தான் ரொம்ப நாள் அவர்கிட்ட இருந்து அவரை தொந்தரவு பண்ணல. ஒரு வாரம் இருந்துட்டு நான் சொன்னேன், ஐசியூவில் ஒரு நாளைக்கு 5,000 ரூபா ஆகுது, வெளியில் வேறு இடத்துல வைங்க. நான் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு சின்ன ஒரு இழுப்பு கூட வரல. இந்த கை கால் அப்போவிலேருந்து இப்போ 8 மாதம் ஆயிடுச்சு. என்ன, கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து உட்கார முடியாது. முதல்ல அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. இப்போ அந்த வீரியம்லாம் குறைய குறைய ஆண்டவர் தம்முடைய பணிகளை செய்வதற்காக, ஏன்னா இந்த சிறை ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 பேர் இருக்கிறாங்க. இலவசமாக வந்து ஊழியம் செய்கிறாங்க. 70 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்கும். அவங்களுக்கு நான் 1 ரூபா கூட சம்பளம் கிடையாது. ஏன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு 30 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இந்த சிறைப்பணிக்கு மட்டும் தனியாக, அநாத ஆசிரமம் மற்றதுக்கெல்லாம் வேறு. அப்போது இந்த எல்லா பணியும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 2 மாதம் வந்து அங்கே ஜெயிலில் கைதிகள்லாம் வந்து, ஏன்னா பல குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, அல்லது இவர்கள் பாவம் செய்ததனால் குடும்பத்தார்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட பல்வேறு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே ரொம்ப, நம்ம ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணுற ஒரு சூழ்நிலையை விட அந்த சிறையிலையும் இருந்தவங்க அதிகமாக ஜபித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் கடவுளை பற்றி தெரியாதவர்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தெய்வ ஜனமே. அதனால் இந்த நேரத்தில் நாம் மீண்டுமாய் நாம் எழுந்து நாம் இந்த ஒரு பாடலை பாடி அந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த சாட்சியத்தின் வழியாக புறையினத்தவர்கள் எல்லாம், அவரை கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் சாட்சி சொல்லும்படியாக, அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஒளி திருநாளை இந்த தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளி என்று சொல்லியிருக்கிறார். நான் இந்த உலகத்திற்கு ஒளி, நீங்களும் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருந்து உங்கள் தம்முடைய இருளினின்று உங்களை நான் வெளிச்சத்திற்கு அழைத்திருக்கிறேன். என்னுடைய வியத்தகு செயல்களை நீங்கள் செய்யும்படியாக, தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து நாம் சிறிது ஒரு நிமிடம் முடிந்தவங்க எழுந்திருந்துக்குவோம். எழுந்திருந்து என்னோட சேர்ந்து இந்த உயிர் போயிருந்தா இப்போ 6 மாதம் ஆயிருக்கும், புல்லு முளைச்சிருக்கும், எல்லா பணிகளும் அப்படியே என்னோட புதைந்து போயிருக்கும். ஆனால் என்னை தெரிந்தெடுத்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் என்னை மீட்டதனால் இன்னுமாய் உங்களோடு அவருடைய பணியை 2 மடங்கு செய்யும்படியாகவும், இன்னும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் இந்த வேளையிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே என்னை உலாவ வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் கூட நாம் இந்த ஸ்தோத்திரப்பலி, ஸ்தோத்திரப்பலி என்று சொல்லி அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அவருடைய சாட்சியத்திலே அநேகரை தேவ ராஜ்யத்திற்குள்ளாக நாம் அழைத்து வருவோமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வ ஜனமே, நீ சிந்தித்து பார்த்து இந்த பாடல் வரியோடோடு உன்னை இணைத்துக் கொள்வாயா? ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, ஸ்துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, ஸ்துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே.
நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உட்காந்துக்கங்க உட்காந்துக்கங்க. இப்படியாக ஆண்டவர் புறையினத்தார் வழியாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஊழியத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் ஒவ்வொரு செயல்களிலும். அப்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த சுவடே தெரியாமல் முதல்ல வந்து இந்த வாயெல்லாம் இழுத்திருந்ததெல்லாம் கொஞ்சம் இப்போ தான், இப்போ நான் வந்து இன்னைக்கு தான் இவ்வளோ சத்தமாக நான் பேச முடியுது. ஆண்டவர் வல்லமையை கொடுக்குறாரு. நான் இன்னும் வந்து என்னுடைய வெளியூர் ஊழியம், போன வாரம் மட்டும் ஒரு அரசாங்கத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது, அதுக்கு மட்டும்தான் நான் போயிருந்தேன். இந்த 8 மாதம் சரியாக சொல்லப்போனால் 8 மாதம், 2வது பிப்ரவரியிலேருந்து இப்போ 10வது மாதம் வந்துருச்சு. சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்கள் மத்தியிலே இந்த சாட்சியத்தை சொல்லும்படியாக குருவானர் வழியாக ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இல்லைன்னா நான் நேரம் செத்து போய் 6 மாதம் 8 மாதம் ஆயிருக்கும். அப்போது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தெய்வ ஜனமே, நீங்கள் அனைவரும் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் உங்களுக்கு யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை? இயேசுவுக்கே பிரச்சனை இருந்துச்சு. அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி இதில் வந்து பாடுபட்டு அடிபட்டு ரத்தம் சிந்தி நமக்காக 3வது நாள் உயிர் தெளிந்து நமக்காக விண்ணகத்தில் காத்துட்ருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீ மோட்சத்துக்கு வரணும்னா இந்த உபத்திரவத்தின் வழியாக தன்னையே மறுத்து அனுதினமும் என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை விட தாய் தந்தையோ மனைவி மக்கள் பிள்ளைகளோ எதுவுமே ரொம்ப உனக்கு சினே, அதுக்காக விட்டுருன்னு விட்டுட்டு ஓடியான்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும், தவறாக புரியக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக முதல் கட்டளை ஒரே சர்வேஸ்வரனைய கடவுளை நம்ம நேசிக்கணும் அப்படி சொன்னார். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அலையிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்க அலையிறோம், அப்புறம் பேர பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு அழுகுறோம், அப்புறம் அதுங்களை நல்ல நிலைமையில் இல்லை, இப்போ அவர் புருஷன் சரியில்லை, இல்லை பொண்ணு மருமக சரியில்லைன்னு நம்ம புலம்புறோம். நீங்கள் சிந்தித்து போயிருக்க வேண்டும் தெய்வ ஜனமே, எல்லாமே இருக்கும். குறை இல்லாத மனுஷனை காட்டுங்க, யார் குறை இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாம் அவரையே இயேசு கிறிஸ்துவே பாருங்கள், அவர் 33 வயசு வரைக்கும் தான் அவர் உபதேசத்தை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த உபதேசத்தை பண்ணும்போது அவர் கூட போன மதலேன் மரியாள், லூக்கா 8வது அதிகாரம் மொதல் 3 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அது இப்போ படிக்க வேணாம். ஏறக்குறைய பெண்கள் கூட்டம்தான் அங்கே அவங்க பின்னாடி, நோய்கள்லேருந்து 7 பேய் நீங்கப்பட்ட மதலேன் மரியாள், இன்னும் வந்து ஏரோதின் காரிய தலைவனுடைய கூசாவின் மனைவி, இப்படிப்பட்ட பெரிய பெரிய யூத தலைவர்களோட மனைவிமார்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்போ இவருக்கு 33 வயசு தான், அவங்களுக்கு ஏறக்குறைய இவரோட சின்னவங்களா இல்லைன்னா 1 வயசு கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ இவன் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சுற்றிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சர்வ இந்த பூமியை ஒரு வார்த்தையால் உண்டாக்கிய தெய்வத்திற்கே இந்த நிந்தனை.
நீ இப்ப கடவுளின் மகனா இருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வாயா, நான் உன்னை நம்புறேன்னு சொன்ன அந்த யூதர்கள். நீங்கள் இந்த இரத்த பலி என் மேலும் என் குடும்ப சந்ததி மேலும் இருக்கட்டும்னு சொன்ன யூதர்கள், நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்ப நம்மளும் இந்த மாதிரி கடவுளை பல நேரத்தில் நாம் எப்படி மறுதளிக்கிறோமா அல்ல சாட்சியா இருக்கிறோமான்னு நீங்க சிந்திச்சு நீங்க தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது. அப்ப நம்முடைய செயல்கள் சான்று பகர்னுங்க. அவர் சொன்னார் கடைசியாக, நான் சொன்னேன் ஐயா இங்கே வந்தால் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் 300 ரூபா கேட்குறாங்க ஃபீஸு, 300 ரூபா இருந்தால் நான் ஒரு வாரம் பெட்ரோல் போடுவேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க, மாத்திரையெல்லாம் வேணா ஏதாவது எங்கேயாவது வாங்கிக்கிறேன், இங்கே வந்து கன்சல்ட்டிங்கே 300 ரூபா ஆகுது சார்னே. அவர் உடனே யோசித்தார், இப்படியே மேலே பார்த்தார், சரி இவனை விட்டுருவோம், இவன் நமக்கு தகுதியான ஆள் இல்லை, இவன் இயேசுவை சேர்ந்தவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் போல இருக்கு, அப்படியே விட்டுருவோன்ட்டு மன்னிச்சு விட்டுட்டார். லோக்கலில் மட்டும் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மாதம் ஒரு தடவை ரிப்போர்ட்டு மட்டும் எடுத்து வச்சுக்க, ஏதாவது பிரச்சனை ஜாஸ்தியாக வந்தால் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி. அப்போது இன்று வரைக்கும் ஆண்டவருடைய அந்த புது இரத்தத்தை இந்த திருப்பலியின் வழியாக அவர் வல்லமையை கொடுத்து அவருக்கு சாட்சியத்தை சொல்லும்படியாக தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க இதே 1 சாமுவேல் 15:22-23 பாருங்களேன். 1 சாமுவேல், சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா, கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. அல்லேலூயா. சாமுவேல் சவுல்ட்ட சொல்றாரு, சவுல் நீ இந்த கடவுளுக்கு விரோதமா இருக்கிற இந்த அம்மோனியர் மோப இவங்களை எல்லாம் நீ அழிக்கணும், அங்கிருந்து எந்த பொருளையும் நீ எடுத்துக்கிட்டு போக கூடாது. இவன் என்ன பண்ணா, கடவுள் அந்த சொத்துக்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துட்டான். இது ஒன்று தாங்க அவன் செய்த தவறு. ஏவாள் வந்து பெருசாலாம் பண்ணல, நம்ம பண்ற மாதிரிலாம் பெரிய தப்பு பண்ணல, இந்த கனியை சாப்பிடாதன்னு சொன்னார், அவங்க சாப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சா. மற்ற நீங்கள் விழுந்து போன எல்லா மனிதர்களையும் பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீங்கள் போய் இந்த உலகத்தில் 100 கோடி 120 கோடி மக்கள்கிட்ட சாட்சியாக இருக்க சொல்லியிருக்காரு. அரசாங்கத்துடைய சட்டப்படி 2% 2.5% தாண்டலங்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் தொகை. நிறைய பேர் இருக்கு, யாரும் அங்கே சரியாக கொடுக்கல கணக்கு. ஏன்னா நம்ம நிறைய இன்னும் ஊழியம் செய்யலைங்க. நம்ம அவரை இருளி நின்று தம்முடைய வியத்து எல்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லல, நாளைக்கு எல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அப்படி இல்லை. நாம் சாட்சியாக வாழ்ந்து காட்டி கடவுளுடைய அந்த வல்ல செயல்களையும் அவருடைய அற்புதங்களையும் நாம் இப்போ புனிதர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை தரசம்மா எத்தனை பேரை போய் பார்த்து பிரசங்கம் பண்ணாங்கன்னு சரித்திரத்தை பாருங்கள், ஒன்றுமே இல்லை, மடத்தை விட்டு அவங்க வெளியவே வரல. இப்படி இந்த குழந்தை தரிசாமல் சாகும்போது 24-15 தான் மடத்துக்கு போகிறாங்க, 9 வருஷம்தான் இன்றைக்கி புனிதர். சவேரியார் எந்த அளவுக்கு போய் ஏறக்குறைய 10 லட்சம்னு சொல்கிறாங்க திருச்சபை ஒரு கணக்கு சொல்லுது. இவ்வளோ 1 லட்சம் மக்கள் அவர் நடந்து கிடந்து அந்த தமிழகத்துடைய அந்த கீழே பகுதிகள் கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் பக்கம் அந்த மணப்பாடு அங்கெல்லாம் போய் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்து ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்தோம். அவருடைய பணியை பற்றி சில பழைய ஆவணங்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சால் அவர் எழுத கடிதங்கள்லாம் சேசபையில் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெருசாக புஷம் இருக்குமான்னு பார்த்தா பரலோக ஜபம், அருள் இந்த மரிய ஜபம், திருத்துவ ஜபம் இது தாங்க இருந்திருக்கு. அந்த சீடர்களை கேட்டிகிஸ்டை உண்டாக்கி விட்டுட்டு கோயில் பிள்ளை அந்த சீச பிள்ளைகளை சவேரியார் உருவாக்கிட்டு இதை தாங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. 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 அப்போ நாம் பாருங்க, நம்மெல்லாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்ம எவ்வளோ கடவுளுடைய அதிசயங்களை அற்புதங்களை இங்கே சாட்சியாக பார்க்குறோம், நிறையா விஷயங்களை நமக்கு வழிநடத்தப்பட்டு பார்க்குறோம். அப்போது நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியில் சவுல் இந்த தப்பை தான் செய்தான். அதுக்கு சாமுவேல் என்ன சொல்கிறாரு, 22:15-1 சாமுவேல் 15:22 சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா, கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. அப்போது பாருங்க, கீழ்ப்படிதலை தான் கேட்குறாரு. நம்ம ஆண்டவர் மேலே உள்ளத்துக்கு ஆண்டவர் நம்ம உள்ளத்தின் வழியாக 1 கொரிந்தியர் 3:16 படி நம்ம உள்ளத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு.
என்னைக்காவது கீழ்படுகிறோமா? நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு தப்பு செய்யும்போது, கடவுளுக்கு விரோதமாக பேசும்போது, கடவுளுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடும் போது, அல்லது சாட்சியாக நிற்க வேண்டிய இடத்துல மறுதளிச்சுட்டு ஒடியாடுறது, அதிகாரிக்கு பயந்துட்டு ஓடுறது, இல்லை பணி செய்கிற இடத்துல நம்ம உலக பிரகாரமாக போகிற எல்லா நேரத்திலும் நீங்கள் சிந்திக்கும்படியாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே கீழ்ப்படிதல் இல்லை நம்மகிட்ட பல நேரத்தில். 23 ஒண்ணுக்கு சாமுவேல் 15:23 என்ன சொல்லுது? கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியின் என்று நீக்கிவிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடனே டிக்ளரேஷன், உடனே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டார் சாமுவேல். அப்போ கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாடு. சிலை வழிபாடுன்னா நம்ம இங்கே சுருவ வழிபாடு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது வேற. யூத பைபிள்லையும் பைபிள் டிக்ஷனரியிலையும் இதுக்கு விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷில் ஐடல், IDOL, ஐடல் வர்ஷிப் அப்படின்னா சிலை வழிபாடு அப்படின்னா. அதுக்கு தமிழில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய ஆராதனைன்னு திருச்சபை நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்நிய ஆராதனைனா முதல் கட்டளைக்கு விரோதமானது. ஒரே தேவனாகிய ஆண்டவராகிய கடவுளை மட்டும்தான் நம்ம விசுவசிக்கணும். முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்யணும். 10 கட்டளையை 2 கட்டளை ஆக்குனாரு. முதல் கட்டளை முழு பலத்தோடு அன்பு செய்வார், 2வது கட்டளை வந்து உன்னை போல உன் அயலானையே அன்பு செய்ய. முடிஞ்சு போச்சு. இந்த 10 கட்டளையும் பொன் விதியாக 2 விதியில் அதை அடக்குனார். அப்போ நாம் யோசிச்சு பாருங்க, இங்கே சிலை வழிபாட்டுக்கு ஒத்த இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம நிறையா மதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ கீழ்ப்படியாமை, கிளர்ச்சி, வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால சவுல் வந்து அரசனா இல்லாமல் தள்ளிட்டார். அப்போ பாருங்க, நமக்காவது பாவ சங்கீர்த்தனம் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் சவுலுக்கு வந்து 1 Samuel 15:24 படிங்களேன், சவுலின் பாவ அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அல்லேலூயா. படிங்க. அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் பாவம் செய்து விட்டேன், வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் பாருங்க, உம் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன், தயவுகூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும். அவன் என்ன சொல்றான், பொய்யான பாவ அறிக்கை. நம்ம போய் பாவ சிங்கத்தில் இருந்துட்டு, ஆண்டவரே நான் வந்து பூச்சி அடித்தேன், கொசு அடித்து விட்டேன், நாயை துரத்தி விட்டேன், நாயிட்ட எத்தி விட்டேன், இப்படிலாம் சொல்லுவோம். பெரிய பாவம் ஏதாவது பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம். சவுல் பொய்யான பாவ அறிக்கை பண்ணால் என் வீரர்கள் வந்து மாட்டை கொண்டு வந்துட்டாங்களாம். யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரசாங்க அதிகாரி, திருச்சி கலெக்டரோட உத்தரவு இல்லாமல் நம்ம சில வேலையெல்லாம் பண்ண முடியாது. நான் வெளிநாட்டுக்கு, நம்ம எல்லாம் இப்போ ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கிறப்ப அரசும் சொல்லாமல் எப்படிங்க படை வீரன் வந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வந்துட்டானான், எப்படி சொல்கிறான் பாருங்கள். சவுல் பொய் சொல்கிறான், அவன் நம்மளுக்கு தாத்தா, நல்லா நம்மளை மாதிரியே சொல்கிறான். சரி, அப்போது இந்த நாளிலே நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழைத்திருக்கிறார். இப்போ இது இன்னொரு ஒரே ஒரு வரியில் சில ஒரு சாட்சியை சொல்கிறேன். மத்தேயு நற்செய்தி 1:20 பாருங்களேன், மரியாளை பற்றி ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். ஏன்னா மரியாள் பற்றி நான் பேசலைன்னா அது பாவம் எனக்கு. நான் மாதாவை பற்றி ரொம்ப பேசுறது உண்டு, இருந்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு வசனம், மத்தேயு 1:16-17. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து. பாருங்க, நீங்க வீட்டில் போய் இந்த வம்ச அட்டவணையை படிச்சு பாருங்க. இதை நான் அநேக ப்ரோட்டஸ்டன்ட் மத்தியில் இந்த வசனத்தை சொல்லி, இயேசுவுக்கு பின்னாடி சகோதரர்கள் கிடையாதுப்பா, மாதா வந்து மத்தேயு நற்செய்தி ஏறக்குறைய 50வது வருஷம் அதுக்கு மேலே தான் எழுதுகிறாங்க. இயேசு 33 அவர் விண்ணேற்பு அடைஞ்சிட்டாரு. ஒருவேளை அவங்க தம்பி தங்கச்சியெல்லாம் ஊருக்கு எதுவும் போயிருந்தாங்கன்னா, ஏன்னா அப்போயெல்லாம் அப்படிலாம் இப்போ சொல்கிற மாதிரி அபுதாபி கத்தாருக்கெல்லாம் அப்போ போக முடியாது. ஒன்று நடந்து போகணும், இல்லைனா ஒட்டகம், ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் போகிறதே பெரிய விஷயம். அப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறதுக்கே மரியாள் பல நாட்கள் பிரயாணம் பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி வரலாறு சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 50-60 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட அந்த மத்தேயு நற்செய்தியில் இயேசுவுக்கு பின்னாடி
ஒரு 5 வயசுக்கு அப்புறம் ஒரு 2வது தாரம் கட்டி ஒரு பிள்ளைங்க இருந்ததுன்னு சொன்னால் இங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள், 11வது வசனம் படிங்க, மத்தேயு 1:11. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாருங்க எவ்வளவு துல்லியமா வரலாறு இருக்கு பாருங்க. ஆனா இது பைபிள் வந்து வரலாறு புஸ்தகம் இல்ல, நல்லா இது விசுவாச புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவை பத்தி, ரட்சிப்பை பத்தியும் இன்னும் இப்போ எவ்வளோ புதுமையெல்லாம் எழுத முடியலன்னு யோவான் நச்சதி கடைசியில சொல்லியிருக்கு. அப்போ இந்த 11வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த எக்கோனியாவும் அவருக்கு பின்னாடி பிள்ளைங்க இருந்துச்சுன்னு அங்க சொல்லப்படுது, சகோதரர்கள் இருந்தாங்கன்னு. இங்கே மத்தேயு வந்து ஒரு படித்த வரி வசூல் பண்ணாள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், நிறைய திருட்டு வேலையெல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு, அரசு ஆவணங்கள் எழுதிட்டு இருந்தாள். அந்த மத்தேயுவுக்கு இயேசுக்கு பின்னாடி பிள்ளைங்க இருந்தால் இந்த வசனத்தை கண்டிப்பாக அங்கே எழுதியிருப்பார். இயேசுக்கு பின்னாடி 3 வருஷம் கழித்து 2 பொண்ணுங்க பிறந்தாங்க அப்படின்லாம் எழுதியிருப்பார். அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. மரியாள் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான பாத்திரம், ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாங்கன்னு திருச்சப்ப சொல்லுது. அப்போ மரியாள் கன்னியாக இருக்கிறப்ப தான் ஒரு ஆண் தொடர்பு, அவர் வந்து பேரளவுக்கு பாதுகாவலர் தான், ஒரு இயல்பு ரீதியான கணவர் கிடையாது. நீங்கள் அதை வந்து இந்த கடவுள் நிறைய திருச்சபையில் புஷம் இருக்குங்க, நிறைய விளக்கம் சொல்லி சொல்லி திருச்சபை அழுத்து போச்சு. இப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன் இந்த வசனத்தை சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நம்ம ஆண்டவர் பிள்ளைகளுக்கே நற்செய்தி சொல்கிறத விட நான் போய் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். அந்த கடைசியாக அந்த சுயநலம் இல்லாத போகிற கண்டிஷனில் ஒரே ஒரு பொருத்தனை வச்சேன், ஆண்டவரே அவலமாக சாக வேண்டாம், கிறிஸ்தவன் அவலமாக சத்தா எல்லாம் கேவலமாக பேசிடுவான், இவன் வந்து இவ்வளோ ஊழியம் பண்ணால் இப்படி போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உங்களுடைய சாட்சியத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது செத்தா கூட அது மகிமையாக போயிடும். இந்த மாதிரி பணங்காசெல்லாம் விரயம் பண்ணி போய் செத்தால் நல்லா இருக்காது, மறுபடியும் நான் 2 மடங்கு என்னுடைய ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன். அப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி எனக்கு துபாயிலேருந்து ஒரு கால் வருது, ஏன்னா நான் அங்கெல்லாம் பணி செஞ்சதுனால அந்த நம்பர் தெரியும். ஒரு தடவை ஏதோ வாட்ஸ்அப் செக் பண்ணும்போது அந்த நம்பரை கைப்பட்டு ஆன் பண்ணிட்டேன். ஐயா பாஸ்டர் ஐயா வணக்கம், இந்த மாதிரி நான் வந்து துபாயிலேருந்து பேசுகிறேன், நான் இப்போ தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன், நல்ல வேலை நீங்கள் ஃபோன் எடுத்துட்டீங்க, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அன்பானவர்களே. ஒரு வாலிப பிள்ளை, ஒரு 30 வயசு 30, அவ்வளோதான், 32 கூட இருக்காது, ஒரு 5-6 வருடங்களாக குழந்தை இல்லையா, அதனால் வீட்டில் ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் மாமியாருக்கும் மற்றவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக பயந்துக்கிட்டு போய் கணவரோட துபாயில் போய் இருக்குது. அந்த பிள்ளை நல்ல வசதியான ஒரு நல்ல படித்த எம்சிஏ படித்த ஒரு பட்டதாரி, நல்ல ஒரு பணியில் இருக்காங்க. மன உளைச்சலில் ஏற்கனவே 3-4 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணி கணவர் வந்து காப்பாற்றிட்டார். அப்புறம் இப்போ இது மாதிரி சொன்னாங்க, அப்போ சில கவுன்சிலிங்லாம் கொடுத்து ஒரு நாள் கவுன்சிலிங் கொடுத்து விடிஞ்சே போயிடுச்சு. ஃபோன்லே தான் மூஞ்சி இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இப்போ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது அவங்க கேட்டாங்க, அவங்க வந்து சிஎஸ்ஐ மரப்பில் வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னப்போ மாதாவை பற்றி கேட்டாங்க. அந்த சகோதரிக்கு அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு மரியாளை பற்றி விளக்கங்களையும் அவங்களுக்கு சொல்லி அவர்கள் மாதா கிட்ட பொருத்தனையும் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க, தப்பு இல்லை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி. இப்பொழுது ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் பார்த்ததே இல்லை யாருன்னு, அப்படியே போயிட்டுருக்கு. அப்போது இந்த நேரத்திலே கூட சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து அவர் பெயர் சொல்லி நடத்தி ஒவ்வொருவரும் நாம் சாட்சியாக இருக்கும்படியாக தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார்.